போன வாரம் நமது நிதியமைச்சர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பொருளாதார முன்னேற்றத்திற்காக இது மூணாவது தரம் நேர் வெள்ளரை சந்தித்து பல அறிவிப்புகளை கொடுத்திருந்தார்கள் அதில் முக்கியமான ஒரு இல்லை அதில் முக்கியமாக என்னன்னா இந்த அறிவிப்புகளை எல்லாம் தாண்டி நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் குறிப்பாக எதிர்கட்சிகள் இது பொருளாதார மந்த நிலை என்பது தமிழ் இந்தியாவில் இருப்பது போன்ற ஒரு மாயையை பிரமிப்பை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இது ஏன் வந்தது எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் ஒன்று இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இது வந்து வாகன தொழிற்சாலை என்பது நமது நாட்டிலே மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் குறிப்பாக தமிழகத்தில் ஆட்டோமொபைல் தொழில் தொழில் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது பல்வேறு மாநிலங்களில் பல நாடுகளிலிருந்து வரக்கூடிய தொழிற்சாலை இங்கே இயங்கிக் கொண்டிருக்குன்னா திடீரென்று இங்கே ஆட்டோமொபைல் ஒரு மந்த நிலை இருப்பதாக சொல்கிறார் இது மூன்று காரணங்களால் ஆகியிருக்கிறது அதில் முக்கியமாக என்று பார்த்தோம் இந்த இந்த பிஎஸ் ஃபோர்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் தொழில்நுட்பத்திற்கு மாறும்பொழுது அந்த புதிய தொழில்நுட்பத்தை சார்ந்த வாகனங்களை இப்பொழுது நிறுத்தி ஏப்ரலிலிருந்து இருபது ரெண்டாயிரத்திலிருந்து துவங்குவதற்காக அந்த அந்த நிறுவனங்களே தேர்ந்தெடுத்துக்கொண்ட ஒரு புதிய வழிமுறை தான் அது ஒன்று ரெண்டாவது காப்பீட்டு திட்டம் இந்த நாட்டிலே விபத்துகளால் ஏற்படக்கூடியவர்களுக்கு காப்பீடு கொடு கொடுப்பதில் பல சிக்கல்கள் இருந்தால் உச்ச உத்தரவின்படி ஒரு வருடமாக இருந்த காப்பீடு ஒரு ஒரு பைக் இருசக்கர வாகனம் வந்து ஒரு வருடம் இருந்த அந்த காப்பீட்டு தொகை ஐந்து வருடங்களாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது ஒரு வருடமாக இருந்த நம்முடைய கார்களுக்கான இன்சூரன்ஸ் தொகை மூன்று வருடங்கள் உயர்த்தி இருக்கிறது அதுவும் ஒரு காரணம் அதற்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும் மக்களுடைய நலன் உச்ச நீதிமன்றம் சொல்லித்தான் செய்ய முடியும் அதே மாதிரி இந்த உபேர் ஓலா போன்ற நிறுவனங்கள் இதை வந்து தமிழகத்தில் சில பேர் கிண்டலாக கூட பேசினார் ஆனால் உண்மை என்னவென்றால் மக்கள் குறிப்பாக இளைய சமுதாயம் இன்றைக்கு குறிப்பாக தொலைக்காட்சி நிலையங்களே கூட இன்றைக்கு எங்களை போன்றவெல்லாம் வரும்பொழுது இப்போ நான் என்னுடைய காரை செலுத்தி வந்து கொண்டு கொண்டிருக்கின்றன ஆனால் பல்வேறு நிறுவனங்கள் தங்களுடைய கார்களின் எண்ணிக்கையும் டிரைவர்களின் எண்ணிக்கையும் குறைத்திருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த உபேர் ஓலா போன்ற அந்த வாடகை டாக்ஸி நிறுவனம் அதிகரித்து இருக்கின்றன இதற்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதே ஓலா நிறுவனம் நம்முடைய ஹுண்டை மற்றும் கீ மட்டார் சேர்ந்து ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தக ஒப்பந்தமே போட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதத்தில் ஸோ இது வந்து ஒரு நம்முடைய முறையில் மாற்றம் ஒரு சீரமைப்பு நடைபெற்று வருகிறது அந்த அந்த காலகட்டம் இப்பொழுது நெருங்கி இருக்கிறது இந்த நேரத்தில் சில சிக்கல்களும் அதற்கு உண்டானதாகத்தான் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் உதாரணத்திற்கு நீங்கள் இப்பொழுது கார் வாங்க வேண்டும் என்றால் சிந்தனை செய்வீர்கள் என்று சொன்னால் நான் ரெண்டாயிரத்தி இருபதுல இனிமேல் வரக்கூடிய தொழில்நுட்பம் வேறாக இருக்கும் பிஎஸ் சிக்ஸ் வந்துவிடும் அதனால் நான் இப்போது வாங்க மாட்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம் ஏனென்றால் அதற்குண்டான டெப்ரிசியேஷன் வந்து குறைவாக இருக்கும் ஆனால் இப்பொழுது திருமதி நிர்மலா சீதாராமன் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக பதினைஞ்சு பர்சன்ட் அதிகமாக கிடைக்கும் சலுகைகள் அந்த மாதிரி சலுகைகள் நிறைய ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் உடனடியாக நாம வந்து ஏன்னா ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்ல வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்முடைய இது வந்து வர்த்தக முறையில் மாற்றம் ஜிஎஸ்டி என்பது புதிய வரிகள் அது நம்முடைய வர்த்தகத்தில் மிகப்பெரிய மாற்றம் அது அப்போது இதையெல்லாமே சேர்ந்து இதையெல்லாம் நாம் சரி செய்ய வேண்டும் அதே போல் இந்த கடன் இதில் ரியல் எஸ்டேட் செக்டாரில் நிறைய சலுகைகள் கொடுத்திருக்கிறார்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு மாநில மத்திய அரசாங்க ஊழியர்கள் வாங்குவதற்கு சலுகை கொடுத்துருக்கிறார்கள் அதே போல் வங்கிகளை இணைத்து வங்கிகளுக்கு மூலதனம் அதிகமாக கொடுக்க வேண்டும் முத்ரா கடன் அதிகமாக கொடுப்பதன் மூலமாக சிறு குறு தொழில்களுக்கு அதிக அளவு போக வேண்டும் இப்படி பல்வேறு நான் அதை கூட சலுகைகள் என்று நான் சொல்ல மாட்டேன் ஊக்குவிக்கிறார்கள் என்று சொல்றேன் ஊக்குவிப்பு வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் உறுதியாக